ஆமா வாளி பயந்தான் ஏறி. ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் வந்து சூர்யா. ஸோ பார்த்தீங்கன்னா நான் வந்து ஹெச்ஆரோட வீட்டு ரிசப்ஷன் போயிட்டு வந்துட்டோம். ஸோ அங்கே வந்து நாங்கள் நிறைய பேரை பார்த்தோம், நிறைய செலிபிரிட்டிஸ். ஸோ அதெல்லாம் பார்த்த உடனே நம்மளுக்கு ஒரு ஆசை வந்துருச்சு, ஸோ கூடிய சீக்கிரம் நம்மளும் ஒரு செலிபிரிட்டி ஆகணும் அப்படின்னு. ஸோ அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டியது, நம்மளை செலிபிரிட்டி ஆகணும் அப்படின்னா மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, இந்த வீடியோக்கு அப்படி ஒரு லைக் பண்ணிடுங்க. ஸோ பார்த்தீங்கன்னா ரிசப்ஷன்லாம் முடிஞ்சிருச்சு, நாங்கள் திரும்ப பேக் டு ஹோம் போகிறோம். ஸோ இசையனுடைய போகிறோம். ஸோ நான் ஸ்டாப் ரைட், இதுவும் பார்த்தீங்கன்னா நான் ஸ்டாப் ரைட் தான் போகிறோம். ஸோ நண்பா, பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கிளம்பிட்டோம். ஸோ சேலத்துலேருந்து ஹெச்ஆரோட ரிசப்ஷனை சிறப்பாக முடிச்சிட்டோம். வேறு லெவலில் வீடியோஸ் நிறைய எடுத்து வச்சுருக்கேன். ஸோ நிறைய பேர் எனக்கு பிடிச்ச ரொம்ப நிறைய பேரை பார்த்திங்கன்னா மீட் பண்ணேன். ஸோ ரொம்ப முக்கியமாக சொல்லணும்னா செரி விலாகை மீட் பண்ணேன். ஸோ அந்த வீடியோலாம் வரோம். ஸோ கொஞ்சம் ஃபன் நடந்திருக்கு. செரி டிடிஎஃப்ஐ பார்த்திங்கன்னா நம்ம மீட் பண்ணலங்க, உண்மையாக சொல்கிறேன், டிடிஎஃப்ஐ மீட் பண்ணல, பார்த்தேன். பட் அதோட திருந்திட்டு நவுண்டுட்டேன். நான் சுற்றி டிடிஎஃப்ஓட ஃபேன்ஸ் பயங்கரமான ஆட்கள் இருந்தாங்க எல்லாருமே, அதனால் டிடிஎஃப்ஐ பார்க்க முடியல. பார்த்தேன் பட் பக்கத்தில் போக முடியல, ஓகேங்களா. மற்றபடி எல்லாத்தையும் போய் பக்கத்தில் போய் நல்லபடியாக பேசிவிட்டு சிறப்பாக ஒரு இதை பண்ணிட்டேன். ஸோ ஸ்பேரோ வர வந்து ஆல்ரெடி இன்வைட் பண்ணாங்க நம்மளை. ஸோ இந்த வாட்டம் வந்து பார்த்திங்கன்னா அந்த இன்விடேஷனே கையில் தந்து இன்வைட் பண்ணிட்டாங்க. ஒன்றே ஒன்று கொண்டு வந்திருக்காங்க. அதை கொண்டு வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா நம்மக்கிட்ட தர மாதிரி தந்து ஃபோட்டோஸ்லாம் எடுத்து வச்சுருக்கோம். ஏன்னா ஒன்று தான், எனக்கு ஆல்ரெடி இன்வைட் பண்ணிட்டாங்களா. ஸோ எதுக்கு வீணாக அந்த இதை வாங்கி நம்ம வேஸ்ட் பண்ணணும், அதனால வேண்டாம் அப்படின்ட்டு. அதனால் அடுத்த மேரேஜ் ஒன்று இருக்குது 25. ஸோ எங்கன்னா திண்டிவனம். ஸோ திண்டிவனம் நான் வரேன் அடுத்த 25 வந்து ஸ்பேரோட ஃபங்க்ஷனில். எல்லாருமே நல்ல ஒரு வரவேற்பு கொடுத்தாங்க, எல்லாருமே நல்லா பேசுனாங்க. நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கு நம்மளை, அதான் ரொம்ப முக்கியம். நிறைய பேருக்கு நம்மளை தெரிஞ்சிருக்கு. ஆனால் எப்படி சொன்னாங்கன்னா, நேம் தெரில, ப்ரோ நீங்கள் அந்த பிங்க் கலர் பைக் வச்சுருக்கீங்களா அந்த பையன் தானே அப்படின்லாம் கேட்டாங்க. ஸோ அதுவே ஒரு பெரிய சந்தோஷமாக இருந்துச்சு எனக்கு. ஏன்னா வந்து நேம் தெரிலனால, ஏன்னா நேம் வந்து மோஸ்ட்லி எல்லாருக்குமே தெரி மறந்துடுவாங்க டக்கு டக்குன்னு. ஆனால் ஏதாவது வண்டி இல்லை நம்ம எதாவது பேசுனது இதை வச்சு கண்ணு ஞாபகம் வச்சுருப்பாங்க. ஸோ நம்மளோட பிங்கியை வச்சு பார்த்திங்கன்னா எனக்கு ஞாபகம் என்ன ஞாபகம் வச்சுருக்காங்க, அதனால் பிரச்சனை கிடையாது. ஸோ பார்த்தாங்க, கொஞ்சம் நல்ல சாப்பாடும் பார்த்திங்கன்னா குறை சொல்ல முடியாது, சூப்பராக இருந்துச்சு. அண்ணே இண்டிகேட்டர் அன் சைடு போட்டிருக்கானே, லூசு கூவி. பெரிய பைத்தியக்காரனா இருப்பான், வெறுப்பாயிட்டு. ஸோ பார்த்தீங்கன்னா நம்மளோட டிஎஸ்எஃப் ஸ்குவாட் வந்து பார்த்தீங்கன்னா வந்திருந்தாங்க ஒரு என்எஸ்ல. அவர் கூட அப்படி பேசிட்டு ஃபோட்டோ எடுத்தேன், ப்ரோ உங்களை நான் பார்த்துருக்கேன் ப்ரோ அப்படின்னாரு. அவனே அவர்கிட்ட ஆமாம் ப்ரோ அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அங்கே வச்சு பார்த்தேன் ப்ரோ, ஹெச்ஆர் ஃபங்க்ஷன் வச்சு பார்த்தேன் அப்படின்னாரு. நானும் ஆமாம் ப்ரோ உங்களை நான் பார்த்தேன், அவங்க வண்டியை பார்த்தேன் அப்படின்னேன். ஆமாம் ப்ரோ நான் பார்த்தேன், அவங்க கூட பேசணும்னு நினச்சா அதுபடி நீங்கள் போயிட்டீங்கன்னாரு. சாரி ப்ரோ, இல்லை ப்ரோ நம்ம டைம் ஆயிடுச்சு பார்த்தீங்களா, ஊருக்கு வரணும், ரூமில் போய் எல்லாத்தையும் பேக் பண்ணணும்னு நினச்சி தான் அப்படி பண்ணோன்னே. அப்புறம் இப்போ ஃபோட்டோ எடுத்து இன்ஸ்டாகிராமில் டேக் பண்ணி தான் போவேன்ட்டு டேக் பண்ணிட்டு போனார். நானும் பார்த்தீங்கன்னா அப்புறம் இன்ஸ்டாகிராமில் ரீடேக் பண்ணுங்கன்னாரு. நானும் உடனே ரீடேக் பண்ணிவிட்டு இப்போ தான் பார்த்தீங்கன்னா கிளம்புறோம் இங்கேருந்து. ஸோ டோட்டலாக நம்மளுக்கு இங்கேருந்து 430 கிலோமீட்டர் இருக்குங்க. ஸோ இப்போ எப்படி ஓட்டலான்ருக்கோன்னா, நான் ஒரு 200 இவர் ஒரு 200 ஓட்டலான்ருக்கோம். அப்படினால இன்னும் 30 கிலோமீட்டர் இருக்கடா அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க. ஸோ அது முதல்ல நான் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே ஓட்டிட்டு அவர் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கொடுத்துடலாம் அப்படின்னு ஒரு ஐடியா பார்த்துக்கலாம். ஏன்னா எனக்கு வந்து கரெக்டாக ஒரு 12 மணிக்கு மேலெலாம் போயிட்டுனா தூக்கம் வர ஆரம்பிச்சிடும். 12 மணி 1 மணிக்கெலாம் தூக்கம் வர ஆரம்பிச்சிடும். என்ன ப்ரோ? சரி சரி ப்ரோ, சரி ப்ரோ. ஸோ நமக்கெலாம் பார்த்திங்கன்னா 12 மணி மேலெலாம் கரெக்டாக தூக்கம் வந்துடும். ஏன்னா நம்ம கரெக்டாக வீட்டில் 12 மணி தூங்குகிற ஆட்கள். சில நேரம் மோஸ்ட்லி ஏதாவது ரைடில் மட்டும் தான் முழிச்சிருப்பேன், அதுவும் பகலில் ஃபுல்லாக தூங்கினா அப்போ நைட்டு ஃபுல்லாக முழிக்கலாம். நம்ம இங்கே பகல்லையுமே சுற்றி இருக்கணும், ஹெச்ஆர் வீட்டு மேரேஜ் காலையில் சுற்றி இருக்கு.
இப்போ ரிசப்ஷனில் நடந்துக்கிட்டே இருந்திருக்கேன், உள்ள வெளியே அங்கே இங்கேன்னு எல்லாத்தையுமே பார்த்துட்டு பேசிட்டு. அப்புறம் மிஸ் ஃப்ளையிங் ஃப்ளையிங் அப்படி ஒரு ஐடி உண்டு தெரியுமா, அப்படி ஒரு ரைடர் உண்டு, ரெட் கலர் R15 வெர்ஷன் 3 வச்சுருப்பாங்க, ஸ்டண்ட்லாம் பண்ணுவாங்க. அவங்களால மீட் பண்ணோம், அவங்க தான் இப்போ போஸ்ட் போட்டிருந்தேன் அவங்க கூட எடுத்த செல்ஃபியை, அவங்க ரீடாக் பண்ணி அப்படி போட்டிருந்தாங்க, அதெல்லாம் இப்போ பார்த்துட்டு. ஸோ நம்மளோட ட்ரிப்பை திரும்ப தொடங்கிட்டோம். ஸோ திரும்ப பேக் டு நம்ம ஹோம் போயிட்டுருக்கோம், வீட்டுக்கு போயிட்டுருக்கோம். இந்த வீடியோலாம் கண்டிப்பாக ஹெச்ஆர் மேரேஜ்லாம் முடிஞ்ச பரவ தான் பார்ப்பீங்க. ஏன் அப்படின்னா நம்மளோட கோவா மும்பை ரைடு வீடியோவே நம்ம முழுசாக முடியல, ஏன்னா நம்மளுக்கு கொஞ்சம் வேலை இருக்குது. ஏன்னா நம்ம வந்து நம்மளோட Insta360 லென்ஸ் பார்த்திங்கன்னா டேமேஜ் ஆயிடுச்சு. போன வீடியோவில் நான் காமிச்சிருப்பேன், இல்லைன்னா அடுத்த வீடியோவில் காமிப்பேன். இல்லை இல்லை, போன வீடியோ காமிச்சிருப்பேன், அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். ஹெல்மெட்டில் கேமரா ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு என்ன பண்ணேன்னா, வண்டியில் வச்சுருந்தேன், பைக்கில் வச்சுருந்தேன், ஹெல்மெட் சரிஞ்சு கீழே விழுந்து உளுந்த ஃபோர்ஸில் உருண்டு ஒரு 2-3 பல்ட்டி அடிச்சுட்டு போயிருச்சு. நல்ல லென்ஸு பயங்கர டேமேஜ், 360 எடுத்த வீடியோஸ்லாம் ஒரு மாதிரி புள்ளி அடித்த மாதிரியே தான் இருக்கும், மனசே கேட்கல. இனி அந்த லென்ஸ் வாங்குறதுக்காக சம்பாதிக்கணும், காசு தேவைப்படும். ஆல்ரெடி இந்த ட்ரிப்புக்கெலாம் போனதில் கடன் வாங்கி வச்சுருக்கேன், கொஞ்சம் ஒரு 4500 கடன் இருக்குது, அந்த 4500 கடன் அடைக்கணும், அதனால் கொஞ்சம் வேலைக்கு போக வேண்டியிருக்குங்க. அதனால் கொஞ்சம் கொஞ்சம் வீடியோஸ் கொஞ்சம் தள்ளி வரும், எல்லா பிரச்சனையும் முடித்த பிறகு, கடன் கடன்லாம் முடித்த பிறகு தொடர்ந்து டெய்லியுமே எப்படியாவது டெய்லியுமே ஒரு கண்டென்ட்டு, அட்லீஸ்ட் ஒரு 5 நிமிஷத்துக்காவது ஏதாவது நம்ம ஸ்குவாட்கிட்ட பேசிடுவேன். நம்ம TSF ஸ்குவாட்கிட்ட கண்டிப்பாக பேசுகிறேன். TSF ஸ்குவாடுங்கிறது TN72 சூர்யா. ஸோ TN அதில் தான் டீயும் சூர்யாவில் எஸ்ஸும் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ TS ஸ்குவாடுக்கும் ஸ்குவாடாக இருக்கலாம், இல்லை எஃப் கூட இருக்கலாம், ஃபேமிலியாக கூட இருக்கலாம். ஸோ இதுதான் நேம் மாற்றலான்னு பார்த்தேன், ரைடர் சூர்யா அப்படின்னு நான் நேம் மாற்றலாம்னு நினச்சேன். யாருக்காவது இல்லை ப்ரோ ரைடர் சூர்யா நல்லா இருக்குது ப்ரோ அப்படின்னு சொன்னிங்கன்னா அப்படி வச்சிடலாம், இல்லைனா TN72 சூர்யானே இருக்கட்டு. ஏன்னா TN72 சூர்யான்னு சொல்லும்போது எல்லாருக்கும் கொஞ்சம் ஒரு என்ன அது புரிய மாட்டேங்க டக்குன்னு, அதனால் ரைடர் சூர்யாங்கிறது எனக்கு ஒரு கம்ஃபர்டபுளாக இருக்குது. ஏன்னா யாராக கேட்டாங்கன்னா ரைடர் சூர்யா அப்படிங்கும்போது சிம்பிளாக சர்ச் பண்ணி பார்த்துடலாம். அதனால் மேபி நான் ரைடர் சூர்யாங்கிறத சஜஷன் பண்ணுறேன், ஓட் லிஸ்ட் கொடுக்குறேன், ஓட் போல் கொடுக்குறேன். ஸோ உங்களோட ஐடியாவை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், ஓட் போல் பண்ணுங்கள், மென்ஷன் பண்ணுங்கள், எல்லாம் பண்ணுங்கள், உங்களுக்கான மொத்த சுதந்திரமும் கொடுத்துருக்கேன். அதுமாதிரி பேட் கமெண்ட்லாம் என்ன ப்ரோ பண்ணுறீங்கன்னா நான் ஒன்றுமே பண்ண மாட்டேன், பண்ணுறவங்க பண்ண தான் ப்ரோ செய்வாங்க, நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது. அதேமாதிரி நான் ஒன்றுமே நினைக்கவும் மாட்டேன், ஸோ என்னப்பா இப்படி பண்ணுறானேலாம் நினைக்க மாட்டேன். ஏன்னா வந்து நான் இதெல்லாம் நான் நினச்சிட்டு இருந்தேன்னா என் லைஃப்பில் நான் பார்க்க வேண்டிய விஷயங்கள் நிறையா இருக்குது, அதெல்லாம் நான் மிஸ் பண்ணிடுவேன், அதனால் நான் அதெல்லாம் யோசிக்கலங்க.